இன்னும் சில நாட்களுக்குள் அமெரிக்க தேசமும் கனடா தேசமும் சுற்றி இருக்கிற நாடுகள் ஒரு பயங்கரமான அழிவை சந்திக்க போகிறதாம். இந்த மாறப்பட்டத்தின போய் ஜெபிக்க போறீங்க. இது நம்ம விழுந்த கடமை. தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பது வேற, அதை தேவன் உணர்த்துவதற்கு ஒரே காரணம் ஒரு 10 பேர் ஜெபித்தா போதும். சோதனை காத்த தேவன் இல்லையா? ஒரு 10 பேர் இருந்தால் தேவன் என்ன பண்ணிருப்பார்? சோதன் குமாரவை காத்திருப்பார். இன்னைக்கு 1 நிமிஷம் ஜெபிக்க போறோம், ஒரே 1 நிமிஷம். ஆண்டவரே, ஒரு பெரிய சதி ஆலோசனை அமெரிக்க தேசத்திலும் கனடா தேசத்திலும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளுக்குள்ள ஒரு பயங்கர திட்டத்தை செயல்படுத்தும்படிக்கு ISIS தீவிரவாதிகள் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களாம். ஆவியனர் சொல்கிறார், அது முறியடிக்கப்பட வேண்டும். A U.S. soldier is now facing serious charges tonight for allegedly helping ISIS plot attacks on New York City landmarks, and that includes the 9/11 memorial. கர்த்தர் தேவன் என்று உலகம் அறிய போகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஒரு சிறு ஜெபம், ஒரு சின்ன சபைங்க உலகத்தில், இந்தியாவில், இந்த கர்நாடகாவில் ஒரு சின்ன சபை, ஆனால் கர்த்தர் பெரியவர், நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர். உங்கள் எல்லாருடைய நாவிலும் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். த பவர் ஆஃப் டங், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நாவு. இப்போ அந்த சதி ஆலோசனைகளை, அந்த டிசாஸ்டரை இப்போ தடுக்க போகிறோம். இப்போ நம்ம தடுக்க போகிறோம். இப்போ கர்த்தர் அந்த காரியங்களை தடுக்க போகிறார். தம் சேனைகளை அனுப்ப போகிறார். தூதருடைய சேனைகளை அனுப்ப போகிறார். சில நாடுகள் அதை அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை தீர்மானித்து தான் இந்த காரியம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வெளியரங்கமாக போகிறது, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். Because the innocent people going to die. ஒரு அப்பாவி ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். உன் கண்களில் ஒரு பாரம், உன் கண்களில் ஒரு கண்ணீர், உன் இருதயத்தில் ஒரு வேதனை புறப்படட்டும். இப்பொழுது நீ பார்க்கிற இந்த காலை வேளையில உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுமானால் நீ பாக்கியவான் அல்லவா? நீ பாக்கியவதி அல்லவா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் அல்லவா? கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் செய்வார். இப்பொழுதே தடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் ஆலோசனைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஒரு மனதோடு கூட ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம், ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். Jesus Lord, you are the King of Kings and the Lord of Lords. Yes, Master Almighty God, send your power, change the mind of the people, those who bring the disaster over the nations. உக்கிரமமான கர்த்தருடைய கரம் இப்பொழுதே கடந்து போகட்டும். Jesus, Jesus Lord, என் கரம், என் கண்கள் இந்த சபைக்குள்ளும் சபைக்கு மேலாக இருக்கிறது. சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு என்னுடைய பாரத்தையும் உங்கள் இருதயத்தில் வைப்பேன். The FBI says this US soldier, Cole James Bridges, turned into a would-be ISIS terrorist. They say he even recorded 2 videos pledging support to the terror group. They say he went online to help plot an attack on the 9/11 memorial, among other New York landmarks. But online, he was not talking to an ISIS recruiter. Turns out, he was allegedly communicating with an FBI undercover. The FBI New York director says that helped prevent his evil desires from coming to fruition. But was arrested before he could make it here.